हेलो फ्रेंड्स, वेलकम टू गायत्री साविलाबी. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம வந்துட்டு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, சித்திரக்கனி வச்சு எப்படி சாமி கும்பிட போறோம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். இது வந்துட்டு சித்திரை ஒன்று தமிழ் நியூ இயர் அன்னைக்கு வந்து இது வந்து பாரம்பரியமான வழக்கமா வந்துட்டு வழிமுறை நடத்திட்டு வராங்க. கனியெல்லாம் முக்கனியும் வச்சு கூட வந்துட்டு வச்சு வழிபடுவாங்க. நான் வந்து எப்படி எல்லாம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சு கும்பிடுறேன் அப்படின்றது தான் இன்னைக்கு வந்து உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஹலோ ஃபிரண்ட்ஸ், வெல்கம் டு பைஸ்னா வீடியோ. இன்னைக்கு நம்ம வந்து இப்ப என்ன பண்ண போறோம்னா, சாமியில ரெடி பண்ணி வைக்கிற சாமி கும்பிட ரெடி பண்ணி வைக்கிற சாமி கும்பிடுக்கு. எதுக்காக? நாளைக்கு தமிழ் நியூ இயர். நாளைக்கு தமிழ் நியூ இயர், அதனால நம்ம இன்னைக்கு சித்திரக்கனி ரெடி பண்ண போறோம். சித்திரக்கனி ரெடி பண்ண போறோம். வாங்க அரேஞ்ச் பண்ணலாம். சொல்லு. வாங்க வீட்டுக்குள்ள போலாம். இப்போ வந்துட்டு நியூ இயர்க்கு முந்தின நாள் நைட்டு இந்த மாதிரி சாமி அறையெல்லாம் வந்து கிளீன் பண்ணி வச்சிடலாம். இந்த சாமியோட டேபிள் இதெல்லாம் வந்து கிளீன் பண்ணிட்டேன். அதே மாதிரி சாமியும் ஃபுல்லா வந்து தொடச்சிட்டு சாமிக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வந்துட்டு வச்சிருக்கேன். விளக்கு எல்லாமே வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு அதுலயும் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு ரெடியா வச்சிருக்கேன். இப்ப எல்லாம் வந்துட்டு ஒன்னொன்னா வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா, நான் ஒரு பிளேட் தான் வந்து வைக்கிறேன். இங்க வந்து வாழை இலை போட்டு வைப்பாங்க. என்கிட்ட வந்து இங்க இலை கிடைக்காதனால நான் வந்து ஒரு பிளேட்லயே மேல வந்து ஃபாயில் ஷீட் போட்டு வச்சிருக்கேன். இது மேல வந்துட்டு நம்ம பழமெல்லாம் வந்துட்டு வைக்க போறோம். இந்த பிளேட்ல தான் பாப்பா வந்துட்டு எனக்கு பழம்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி விஷயம்லாம் செய்யும்போது குழந்தைங்களையும் வந்து சேர்த்திக்கோங்க. சேர்த்திக்கிட்டே வந்து இது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இந்த ஸ்டோரி எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டே செஞ்சோம் அப்படின்னா அவங்களுக்கு ஜாலியாவும் இருக்கும். அதே டைம் வந்து அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கத்துப்பாங்க. அவங்களும் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. பாப்பாவே வந்து பழம்லாம் நானே வந்து அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவே வந்து ஒன்னா வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கா. சரி, நானும் வந்து வைக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டேன். அப்புறம் பாத்தீங்கன்னா, முக்கியமா இந்த நாளுக்கு வந்து என்ன வந்து இன்னொன்று வந்து தேவைன்னா, கண்ணாடி. புது கண்ணாடியா வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து வாங்கிக்கோங்க. அதே மாதிரி பெருசா இருந்தா வாங்கிக்கோங்க. எங்கிட்ட இது ஒண்ணுதான் வந்து புதுசா இருந்ததுன்னு சொல்லிட்டு இதே வந்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் பாத்தீங்கன்னா, இப்ப வந்து நான் என்ன வைக்கிறேன்னா, பலாப்பழம் வந்து வைக்கிறேன். இதுல பழங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, முக்கனிகள் இருக்கணும் வந்துட்டு சொல்லுவாங்க. முக்கியமா அதாவது மா, பலா, வாழை. மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம் இது மூணு வந்து இருக்கணும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்தியன் ஸ்டோர் போனோம், கரெக்டா பலாப்பழம் வந்துட்டு கிடைச்சிருச்சு. எனக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷம் ஆயிடுச்சு. அதே மாதிரி இது கூட வந்து நம்ம என்ன என்ன பழம் நிறைய எது வேணாலும் நம்ம கிட்ட எந்த பழம் இருந்தாலும் வந்து வைக்கலாம். முக்கியமா வந்துட்டு எலுமிச்சம் பழம் வந்து அது கூடவே வந்து சேர்த்தி ஒண்ணு வந்து கண்டிப்பா வைங்க. பாப்பா கூட பேச்சு கொடுத்துட்டே அப்படியே வச்சுட்டு இருக்கேன். பாப்பா ஒரு பக்கம் வச்சுட்டு இருக்கானா, மாத்தி மாத்தி அது திரும்பி திரும்பி ரெண்டு பேரும் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டே இருக்கோம். சரி, பாப்பா பண்றா, டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தோம் ரெண்டு பேரும் சேர்ந்து. இது கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப வந்து கப்ல வந்து என்ன வைக்கிறோம்னா, அரிசி பருப்பெல்லாம் தான் வைக்கிறோம். இதுல வந்துட்டு தானிய வகைகள் எல்லாம் வந்துட்டு நம்ம வந்து வைக்கலாம். நான் வந்து என்கிட்ட இருக்க அரிசி பருப்பு இதெல்லாம் மட்டும் வந்து வச்சுட்டு இருக்கேன். கூடவே வந்து மஞ்சளும் கல்லுப்பும் இது வந்துட்டு வைப்பாங்க. இது முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னா, இது எல்லாமே நம்ம இன்னைக்கு வைக்கிறது எல்லாமே வந்து புதுசா கடையில வாங்கி வைக்கணும். வீட்டுல யூஸ் பண்ற மஞ்சள் உப்பு வந்துட்டு வைக்காதீங்க, புதுசா வாங்கி சாமிக்கு வந்துட்டு வைங்க. அப்புறமா வந்துட்டு பூவெல்லாம் வந்துட்டு வைப்பாங்க. என்கிட்ட அதே மாதிரி ஒரிஜினல் பூ இல்லாதனால அம்மா கொடுத்து விட்டாங்கல்ல, அது இன்னும் யூஸ் பண்ணாம வச்சிருக்கேன். அதனால ஃபர்ஸ்ட் சாமிக்கே வச்சிடலான்னு எல்லாம் வச்சாச்சு, பூ வச்சாச்சு. இப்போ அவ்வளோதான், எல்லாமே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இந்த மாதிரி நியூ இயருக்கு முதல் நாள் நைட்டே வந்து எல்லாமே சாமி அறையில் வந்துட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடணும். விளக்குக்கும் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வந்துட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி அரிசி பருப்பு, மஞ்சள் உப்பு இது எல்லாமே வந்துட்டு புதுசாக அன்னைக்கு தான் வந்து வாங்கினதாக இருக்கணும். ஆல்ரெடி யூஸ் பண்ண மஞ்சள் உப்பு வந்துட்டு வைக்காதீங்க. கூடவே வந்துட்டு பணம், ரூபா நோட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி காயின், தங்க நகை உங்ககிட்ட என்ன இருக்கோ அது எல்லாமே வந்துட்டு வச்சுக்கலாம். அது கூட வந்து கண்ணாடி வளையல்லாம் வந்து வைப்பாங்க. நான் பாப்பாவோடைய வளையல் தான் வந்துட்டு வச்சிருக்கேன். இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற என்னென்ன பொருளெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வச்சுட்டு சாமி கிட்ட வந்துட்டு காலையில் எழுந்ததுமே வந்துட்டு நேராக வந்து கண்ணாடி வந்து பாருங்க. கண்ணாடி வழியாக அந்த வச்சிருக்க பொருள் எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்துட்டு சாமி வந்துட்டு நல்லா வந்து கும்பிட்டுக்கோங்க. இது நிறைஞ்சிருக்க மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் எல்லாமே வந்து நிறைஞ்சு சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கணும் சாமி கிட்ட. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக வந்துட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு போய் படுத்துடலாம். காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்து சாமி கும்பிடலாம். அப்போ நம்ம போய் இப்போ படுத்து இப்போ தூங்க போகிறோம். காலையில் மார்னிங் இப்போ தலைக்கு குளி, இப்போ உடம்புக்கு குளிச்சுட்டு காலையில சாமி கும்பிடலாம். தூங்கி எந்திரிச்சு காலையில சாமி கும்பிடலாம் சொல்லிடு.
தூங்கிட்டு காலையில சாமி இப்பவே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க. எழுந்ததுமே வந்துட்டு நேரா வந்து கண்ணாடியில தான் வந்து பார்த்தோம். கண்ணாடி வழியா அந்த வச்சிருக்க பொருட்கள் பழம் எல்லாமே வந்துட்டு பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு போய் இப்ப வந்து குளிச்சு நானும் பாப்பாவும் குளிச்சு ரெடி ஆயிட்டு வந்திருக்கோம். வந்து இப்ப வந்து விளக்கு வந்துட்டு ஏத்தியாச்சு. இன்னைக்கு வந்து நான் வந்து ரெண்டு விளக்கு வந்து ஏத்திருக்கேன். ஒன்னு வந்து காமாட்சி விளக்கு, இன்னொன்னு வந்து குபேர விளக்கு வந்து ஏத்திருக்கேன். அடுத்ததா வந்து ஊதுபத்தி காட்டலாம் அப்படின்னு ஊதுபத்தி வந்துட்டு பருத்தி ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்குள்ள பாப்பா வந்து நானும் வந்து ஊதுபத்தி காட்டுறேன் அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து காமிச்சிட்டு இருக்கோம். குழந்தைங்கள இந்த மாதிரி பண்றேன்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்க அப்படின்னா குழந்தைங்கள வந்து பண்ண விடுங்க, வேண்டான்னு சொல்லிடாதீங்க. பட் வந்துட்டு தனியா வந்து அலோவ் பண்ணாதீங்க, கூடவே சேர்ந்து நீங்களும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா இதுல எல்லாம் நெருப்பெல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். அவங்களுக்கு வந்து டிசப்பாயின்ட்மெண்ட் பண்ணாமல் அவங்களும் வந்து செஞ்ச மாதிரி இருக்கணும், நம்மளும் பாதுகாப்பாகவும் வந்து பண்ணணும். அதனால பார்த்து கை பிடிச்சி பண்ண வைங்க. அவ்வளோதான், இப்போ வந்து ஊதுபத்தி வந்துட்டு சாமிக்கு வந்து காமிச்சாச்சு. பிரசாதம் பாப்பாவுக்கு பிடிச்ச சேமியா பாயசம். ஸ்வீட்டுக்கு வந்து இன்னைக்கு வந்து நான் பால் பாயாசம் தான் வந்துட்டு பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஜவ்வரிசியும் சேமியாவும் போட்டு பால் பாயாசம் பண்ணிட்டேன். பாருங்கள் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு என்னென்ன வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு காட்டுறேன் இன்னொரு டைமு. நான் வந்து அரிசி, துவரம்பருப்பு, அப்புறமா வந்து ப்ரௌன் சுண்டல், மஞ்சள், உப்பு, அப்புறமா வந்துட்டு பாயாசம் செஞ்சது, கூடவே வந்துட்டு பூ, அந்த காசு இதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். மஞ்சள் குங்குமம் பேக்கெட்டும் வந்துட்டு வச்சுருக்கேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் கயிறு, தாலி கயிறுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மஞ்சள் கோம்பு இதெல்லாமும் வச்சுருக்கேன். கூடவே அந்தந்த காசு, அமௌண்ட், நோட்டு, வளையல் இதெல்லாம் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா குபேர விளக்கு அம்மா கொடுத்து விட்டது, இன்றைக்கி தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட் டைமு. அதுதான் பாப்பா வந்துட்டு சாமி கும்பிட ரெடி ஆகிட்டா. வாங்க நாமளும் பாப்பா கூடவே சேர்ந்து நம்மளும் சாமி கும்பிட்டுடலாம். வேணுமா வச்சிருக்கியா எடுத்துடலாமா? அழகு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்துட்டு நான் வச்சு எங்கிட்ட இருக்கிற பொருளெல்லாம் மட்டும் வச்சு வந்து சாமி வந்து கும்பிட்டுருக்கேன். ஏதாவது தப்பாக இருந்தால் வந்துட்டு மன்னிச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் வந்துட்டு செஞ்சுருக்கேன். அவ்வளோதான், நம்ம வந்து சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. இப்போ அடுத்ததான் இங்கே வச்சுருக்கோம்ல இந்த மஞ்சள் பருப்பு, இதெல்லாமே வந்துட்டு சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து எங்கிட்ட இருக்க பருப்பு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது தானிய வகைகள் இருந்ததுனாலும் நீங்கள் வந்துட்டு வச்சுக்கலாம். ஆனால் வந்து ஒத்தப்படையாக இருக்க மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 இல்லை 7 அந்த மாதிரி வந்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு வச்சு சாமி வந்து வேண்டிக்கோங்க. நம்ம இப்போ வந்து இங்கே கும்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்ததாக ஈவினிங் வந்துட்டு மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போகலான்னு இருக்கோம். அதனால் ஈவினிங் 7:00 வந்து நம்ம கோவிலில் வந்துட்டு மீட் பண்ணலாம். கோவிலுக்கு வந்தாச்சு. சாமிக்கு வந்து பூஜை நடந்துட்டு இருக்கு. வெளியே வந்துட்டு மழை, செமையா வந்து மழை வந்துட்டு இருக்கு. அதனால வந்துட்டு வீடியோ எதுவும் வந்துட்டு எடுக்க முடியல. நாங்கள் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கோவிலை சுத்தி வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். அது மட்டும் வந்துட்டு ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க.
அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்துட்டு கோவிலுக்கும் வந்துட்டு போயிட்டு வந்தாச்சு. இங்கே பக்கத்துலேயே வந்து மீனாட்சி அம்மன் டெம்பிள் வந்துட்டு இருக்குது. அங்கே தான் வந்துட்டு இப்போ வந்துட்டு போயிட்டு வந்திருக்கோம். இந்த வருஷம் வந்துட்டு எங்களுடைய 5th ஆனிவர்சரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு செலிப்ரேட் பண்ண முடியல. அப்போ வந்துட்டு அம்மாவும் அத்தையும் வந்துட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு ட்ரெஸ் வாங்கி அனுப்பிச்சிருந்தாங்க. அப்போ வந்து சாரியெல்லாம் கட்ட முடியாதனால இன்றைக்கி வந்து மார்னிங் நான் கட்டியிருந்த சாரி வந்துட்டு அம்மா எடுத்து கொடுத்தது. இப்போ நான் கட்டியிருக்க பாருங்கள், இது வந்துட்டு அத்தை வாங்கி கொடுத்த சாரி தான். இது ஆனிவர்சரிக்கு வந்து கட்ட முடியாததை இந்த சித்திரை ஒன்று அன்னைக்கு கட்டியாச்சு. எனக்கு வந்து எப்பயுமே சித்திரை ஒன்று வந்துட்டு இந்த நியூ இயர் வந்து ஸ்பெஷல்னு தான் சொன்னோம். அந்த அன்றைக்கி எப்படியாவது எனக்கு வந்து ஒரு புது சாரீ வந்துட்டு கிடச்சிடும். அந்த மாதிரி இன்றைக்கி வந்து ரெண்டு புது சாரீ நம்ம வந்துட்டு இன்றைக்கி வந்து கட்டியாச்சு. ரொம்ப நாளாக சாரீ கட்டணும்னு ஆசைப்பட்டிருந்தேன், இன்றைக்கி வந்து சாரீ வியர் பண்ணியாச்சு. இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பி. அவ்வளோதான் இந்த வீடியோ, நான் வந்துட்டு இதோட முடிச்சுக்கிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் காயத்ரி. தேங்க்யூ, பாய், டேக் கேர்.